அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா எளிமையான கொஸ்டின், நேரம் நேரத்தை கணக்கிறது நிமிஷத்துக்கு கேட்பாங்க. ரயில்வே டைம் சாதாரண டைமு, ரயில்வே டைம் ரெண்டு டைம், ரயில்வே டைம்ன்றது 24 hours, சாதாரண டைம் 12 மணி வரைக்கும் கணக்கு, அப்புறம் மறுபடியும் 1, 2, 3 கணக்கு பண்ணுவோம். இப்போ ரயில்வே டைமு சாதாரண டைமு, இப்போ சாதாரண டைம் 9:30, ரயில்வே டைமும் 9:30 தான். சார் நண்பகல் 12:30, அங்கே வந்து நண்பகல் 12:30, அங்கே வந்து 12:55. இங்கே பிற்பகல் வந்து 1:00, அங்கே 12 கூட்டிங்கன்னா 13. இங்கே வந்து இரவு 10:00, அங்கே 12 கூட்டிங்கன்னா 22. இல்லைங்களா? இங்கே நண்பகல், அதாவது 12:30, 12:55 வரையும் ரயில்வே டைம் ஓகே. இது இந்த இந்தியன் டைம் ரயில்வே டைம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே 13:00 மாறிடும். இங்கே வந்து 1:00, அங்கே வந்து 13:00 மாறும். இங்கே வந்து 10:00, அங்கே 22:00. 12 கூட்டிங்கன்னு வச்சிங்களேன், 12:00 வரைக்கும் ரயில்வே டைம், நைட்டு 12:00 வரைக்கும் நம்ம சாதாரண டைம் தான், 12:00 மேலே 13:00 மாறும். ஞாபகம் வச்சிங்க. அதிலேருந்து 24 வரைக்கும் வரும், 13:14 24 வரைக்கும் வரும். அதுதான் மறுபடியும் 12:00 வரைக்கும் 24 வரும். ரயில்வே டைமுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான், நன்கு ஞாபகம் வச்சிங்க. ரயில்வே நேரத்துக்கான முற்பகல் நேரத்திற்கு மாற்றம் எதுவும் இல்லை. பிற்பகல், பிற்பகல் 1:00, அதாவது மதியம் 1:00 12 கூட்டி கொள்ள வேண்டும். அதே மாதிரி 1:00 நேரம் என்பது 60 நிமிடங்கள், 5:00 நேரம் என்பது 30 நிமிடங்கள். 1 நிமிடத்திற்கு 60 நொடி, அதாவது 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம், 5 மணி நேரம்ன்றது 30 நிமிஷம், 5 மணி நேரம் என்பது 1 மணி நேரம் என்பது 60 நிமிடம், 5 மணி நேரம் என்பது 300 நிமிடம். அதாவது தவறாக போட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம் பாருங்கள், ஒன்றும் இல்லை, சின்ன மிஸ்டேக் தான், திருத்தினேன். 1 மணி நேரம் 60 நிமிடங்கள், 5 மணி நேரம் 300 நிமிடங்கள், அடுத்து 1 நிமிடத்திற்கு 60 நொடி, 60 நிமிடத்திற்கு 3600 நொடி, 2 மணி நேரம் 10 நிமிடங்கள், இது 2 மணி நேரம் 10 நிமிடம் நிமிடங்களில் கூறுக. இது வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம் அவனே கூத்துருக்கான், அது டோட்டலாகவே நிமிஷத்தில் கூற சொல்கிறான். 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம், ஏற்கனவே 10 நிமிஷம் கொடுத்துருக்கான் இல்லையா, 120 கூட்டம் 130 நிமிடங்கள். அடுத்து பாருங்கள், 6 மணி நேரம் 20 நிமிஷம், 6 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 6:36 320 நிமிஷம், ஏற்கனவே 20 நிமிஷம் கொடுத்துருக்கான். 360 ஒரு 20 380 நிமிடங்கள். இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளான கொஸ்டின், இதை கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் கொஸ்டின், 2 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 1 மணி நேரம் 40 நிமிடங்கள், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 40 நிமிஷம் கூடனா 100 நிமிடங்கள், 5 மணி நேரம் 7 நிமிடம், 5:30 300 நிமிஷம், 7 நிமிஷம் கூட்டிடும் 307 நிமிடங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 மணி நேரம் 30 நிமிடங்கள், 2 மணி நேரம் 30 நிமிஷம் நிமிடங்களில் கூறுக கொஸ்டின், 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம், 30 நிமிஷம் அந்த கணக்கில் இருக்கிற 30 நிமிஷம், 130 150 நிமிடம். ரொம்ப எளிமையாக ஈஸியான கொஸ்டின்னு ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும், ரொம்ப எளிமையான கொஸ்டின்னு குழப்பம் வேண்டாம். அடுத்து பாருங்கள், இப்போ வந்து மணிக்கணக்கு கொடுத்து நிமிஷத்தை கொடுத்து நிமிஷத்தில் கொடுன்னு சொல்லுவாங்க, இப்போ நிமிஷத்தை கொடுத்து மணிக்கணக்கில் கூறுன்னு கேட்குறேன். இப்போ 200 நிமிஷம், 200 நிமிஷம் மணிக்கணக்கில் கூறுன்னு கேட்டால் 60 ஆள் முதல்ல வகுத்த நிமிஷம்னா 1 மணி நேரம் 60 நிமிஷம் இல்லையா, 60 ஆள் தான் 3:18, மீதி 20 நிமிஷம், 3 மணி நேரம் 20 நிமிஷம், 150 நிமிஷம், 2:12 120 மீதி 30 நிமிஷம், அதான் 2 மணி நேரம் 30 நிமிஷம், அப்போ 300 நிமிஷம், 5 மணி நேரம் அப்படியே ரவுண்டாக, ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 300 நிமிஷம், 5 மணி நேரம் ரவுண்டாக சரியா போச்சா. அடுத்த கொஸ்டின், 480 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 480 நிமிடத்தை மணிக்கணக்கில் கூறுன்னு கேட்குறான்னு வச்சிங்களா, 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 8:48, 480 நிமிஷம் இல்லைங்களா. அடுத்து 360 நிமிடத்தை மணிக்கணக்கில் கூறுகனா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 6:36. இதுதாங்க ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஈஸியாக ஆன்சர் எடுத்துங்க மார்க்.